அரசியலில் தொலைநோக்கு பார்வை நடிகர் விஜய்க்கு இருக்க வேண்டும் வெறும் சினிமாவை மட்டும் வைத்துக் கொண்டு சிவாஜி முதல் கமலஹாசன் வரை உள்ளவர்கள் போல் பத்தோடு பதினொன்று இத்தோடு இது ஒன்று இருக்கக்கூடாது என நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார் காரைக்காலில் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திமுக சிறப்பு பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் செய்தியாளர்களை சந்தித்தார் நடிகர் விஜய் கட்சி அறிமுகம் செய்துவிட்டார் கொடியை அறிவித்துவிட்டார் சின்னத்தை அறிவிக்கவில்லை மாநாடு இருபத்தி மூன்றாம் தேதி நடக்கும் என சொல்கிறார்கள் பத்தோடு பதினொன்று அத்தோடு இது ஒன்று என்று போகாமல் இருக்க வேண்டும் என்றால் தொலைநோக்கு பார்வை விஜய்க்கு இருக்க வேண்டும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் என்ன செய்ய போகிறார் என அறிவிக்க வேண்டும் சினிமா உலகத்தில் இருந்து வந்தால் மட்டுமே தமிழகத்தில் எம்ஜிஆர் அரசியலில் வெற்றி பெறவில்லை திமுக என்ற கட்சியில் பொருளாளராக இருந்து வந்தவர் கருப்பு என்றும் சிவப்பென்றும் பாராமல் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமென்று பாடியவர் அவர் மூன்றெழுத்தில் எனது மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலே என் பேச்சிருக்கும் என சொன்னவர் ஒரு அறிமுகத்தை வெகுவாக பெற்றவர் எம்ஜிஆர் அவருக்கு ஒரு அடித்தளம் இருந்தது அதனால் அவர் வெற்றி பெற்றார் நடிகர் என்று பார்த்தால் மக்கள் திலகம் எம்ஜிஆரை விட ஆக சிறந்த நடிகர் சிவாஜி கணேசன் பிரெஞ்சு நாட்டின் செவாலியர் விருது பெற்றவர் எல்லா நடிகர்களுக்கும் கண்கள் பேசினால் அங்கம் பேசும் சிவாஜிக்கு அவர் ஒரு கட்சி தொடங்கி தனது சொந்த மண்ணில் தொட்டில் பிரதேசத்தில் வெற்றி பெற முடியவில்லை தன்மையுடன் சினிமா உலகத்திற்கு வந்தவர் டி ராஜேந்தர் அவர் தொடங்கிய கட்சி இருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை பாக்கியராஜ் தொடங்கிய கட்சி காணாமல் போய்விட்டது சமீப காலத்தில் மக்கள் நீதி மையம் என்ற பெயரால் கமலஹாசன் துவங்கிய கட்சியை வெற்றிகரமாக நடத்த முடியவில்லை அதனால் தனி கட்சி துவங்கினால் ஜெயித்து விடுவோம் என்று சொல்வது என்னை பொறுத்தவரை ஏற்க முடியாது தம்பி விஜய்க்கு எனது வாழ்த்துக்கள் அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை அறிவிக்க வேண்டுமென நாஞ்சில் சம்பத் கேட்டுக்கொண்டார்